Hi viewers, welcome to my channel. Vanga video kulla pogalam. Adukku munadi nammude channel ipo dhaan neenga pudusa paakra mari irundha. Ennude channel-a subscribe pannirunga. Pro bell icon-ayum click pannirunga. இப்போ ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. இது நார்மலாக வந்து இந்த மடிச்சு பாகம் அப்படி வச்சுக்கோங்க. அலோ பிளஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டை மடிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து லைனிங் கிளாத்தாக இருக்கிறனால நான் வந்து கீழே வந்து ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படின்னா வந்து சென்டரில் வந்து நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வச்சு அடிச்சிருப்பாங்கல்ல, அது வந்து ஒரு இன்ச்சு இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த ஒரு இன்ச்சு வந்து கணக்கு வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து நோட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டக்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஷோல்டர் லென்த் நீங்கள் எடுக்கும்போது ஷோல்டர் லென்த்தில் அந்த ஸ்டிச்சிங் பார்ட் இருக்கோங்க, அங்கே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெக் சைடு வந்து நம்மளுக்கு உள் பக்கம் நோட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்க. அப்போ அதில் வந்து அரை இன்ச்சு வந்து உள்ள தள்ளி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேயும் வந்து அரை இன்ச்சு தள்ளி நோட் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்துக்குமே ஒரு லைன் போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பேக் நெக்கோட லென்த்து வந்து நம்ம பார்க்கணுங்க. இது வந்து கரெக்டாக 7 இன்ச்சஸ் இருக்குது. 7 இன்ச்சஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த மேலே இருந்து கீழே வந்து 6.5 வந்து நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு இந்த கர்வ் லைன் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பார்ட் நம்ம கட் பண்ண மாட்டோம். நான் வந்து இந்த டிசைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து இதில் காட்ட போகிறேங்க. ஸோ வந்து நம்மளுக்கு பேக் நெக் தைக்கும் போது நம்மளுக்கு அந்த பார்ட் வச்சு தைக்கும் போது தான் கரெக்டாக இருக்கும். இப்போவே கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த லுக் அது கரெக்டாக வராது. இப்போ வந்து கை பாகம் வச்சுக்கோங்க. நம்ம அந்த ஸ்டிச்சிங் பார்ட் இருக்கும் இல்லைங்க, தச்ச பாகத்தில் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸை தனியாக வச்சுக்கிட்டு அளவு நோட் பண்ணுறதும் வேறு, ப்ளவுஸ் அது மேலே போட்டு அளவு நோட் பண்ணுறதும் வேறு. இப்போ வந்து நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சைடில் வந்து நம்மளுக்கு பேக் நெக்கோட டிசைன் கட் பண்ணியாச்சு. இப்போ அதே மடித்து பாகத்தில் இன்னொரு சைடு இருக்குல்லங்க, அதுக்கு வந்து நம்ம கைக்கான அளவு நோட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க வந்து ஒரு முக்கால் கையோட ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஆஃப் கை தான் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு ஆஃப் கையோட அளவு வந்து 4.5 இன்ச்சஸ் நோட் பண்ணிக்கோங்க. 4.5 இன்ச்சஸ்னால் நான் வந்து 5 இன்ச்சஸ் நோட் பண்ணியிருக்கேன். தைக்கிறதுக்கு வந்து ஒரு அரை இன்ச் போயிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா, கட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு கூட விட்டுக்கோங்க. இப்போ கீழே வந்து அளவு வந்து 3.5 இருக்குங்க. அதே இதை நோட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் நான் வச்சுக்கிறேன். இதில் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா 9 இன்ச்சு வருதுங்க. சென்டர் பாயிண்ட் வந்து 5 இன்ச்சு வருது. அதில் நடுவில் நோட் பண்ணிவிட்டு இதுலேருந்து கர்வ் லைன் அப்படியே வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சிட்டு அப்புறமா நார்மலாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கைக்கான பாட்டும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கீழே வந்து நமக்கு பட்டிக்கான ப்ளவுஸ்க்கான கீழே பட்டி தப்போம் இல்லைங்க, அது வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். இவங்களது எப்படின்னா ஃபஸ்ட்டு இவன் 3.5 இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு நோட் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க. அந்த அளவு நோட் பண்ணுறதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து அந்த 3.5 நோட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு கீழே இறக்கி அதுலேருந்து வளைவாக கட் பண்ணி பண்ணணுங்க. இப்போ பட்டி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பாகம் வந்து நம்ம கட் பண்ணலாம். கீழே வந்து அந்த ஊக்கு வச்ச பாகத்தில் வந்து நம்ம அளவு நோட் பண்ணிக்கலாங்க. மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு, கீழே தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அந்த சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, அது வந்து ஒரு 1/2 இன்ச்சு, டோட்டலாக வந்து ஒரு 5 இன்ச்சு வருதுங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த பிரஸ்டுக்கான அளவில் இவங்களது 13.5 வருது. நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை வச்சு நம்ம இது கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு கட் பண்ணுறதுக்கு அளவு நோட் பண்ணி வச்சுருந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இதில் நீங்கள் வந்து பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ அந்த வளைவு வந்து நீங்கள் கைக்கான வளைவு நோட் பண்ணிக்கோங்க.
இல்லாமல் இதில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து கிராஸ் பீஸ் தாங்க கட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் வந்து கிராஸாக வச்சுட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து 13.5 இருக்கும். இந்த சைடு வந்து ஊக்கு வர்றது 5 இன்ச்சு இருக்கும். நம்மளுக்கு இந்த சைடு தைக்கிறது வந்து 5.5 இன்ச் இருக்குங்க. நீங்கள் அது மாதிரி நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த பீஸ் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது நம்ம ஊக்குக்கான பாகம் தைக்க போகிறோம் இல்லைங்க, அந்த பட்டி தைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாகும். இப்போ லைனிங் கிளாத்தில் இருக்கிறதுல எல்லா துணியும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு தேவையான பார்ட்டு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ்க்கான துணி எடுத்து வச்சுக்கலாம். ப்ளவுஸில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இதில் பைப்பிங் கொடுத்துருக்காங்க, அவங்களே டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து 4 மடிப்பை மடித்து வச்சுக்கோங்க. அந்த ஏற்கனவே லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியிருந்த அந்த கைக்கான அளவு வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கைக்கான பார்ட் ஈஸியாக கட் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே லைனிங் கிளாத் கட் பண்ணிட்டோம்னா அதை வச்சு நம்ம இந்த ப்ளவுஸோட பீட்டை ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணது எல்லாமே தனித்தனியாக கரெக்டாக எடுத்து இது மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ கைக்கான பார்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பேக் நெக் கட் பண்ணியிருந்தோம்லங்க, அதே அளவு வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அதே மாதிரி நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே மேலே வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து அட்டாச் ஆகி இருந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குங்க. இல்லைன்னா தனியாக இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும், நம்ம அது தாராளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச் வந்து நீங்கள் சேர்த்தாப்பில் கீழே எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வந்து ப்ளவுஸோட இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைனிங் கிளாத்தில் நம்ம அளவு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை அப்படியே போட்டு அந்த அளவோட நீங்கள் அப்படியே ஈஸியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே வந்து இந்த பட்டி பார்ட் தைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த லைனிங் கிளாத் வச்சே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அதில் 3.5 இன்ச் வந்து அளவு வச்சு கட் பண்ணியிருந்தேன். ஆனால் இதில் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ்க்கான லைனிங் துணி பார்ட்டும் ப்ளவுஸோட பார்ட்டும் எல்லாமே நம்ம கரெக்டாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வந்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் பார்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தேங்க்யூ.